நாயகி. ஷான் இவ்வளோ பேசியிருந்தேன், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அதுவும் வந்து இவ்வளோ கோர்வையாக எல்லாரும் பற்றியும் பேசிட்டு போயிருக்காங்கண்ணா. நான்லாம் ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் அப்போ வந்து நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் கரெக்டாக பேசுனான்னு பார்க்குற அளவுக்கு ஒரு படபடப்பு எனக்கு இருந்தது. ஆனால் ஷானோட நிதானத்தை இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா ஷான் என்கிட்ட அவ்வளோ பேசினதில்லை, சும்மா எதாவது பேசுவான். அப்பயும் ஃபுல்லாலாம் பேச மாட்டான், சும்மா லைட்டாக எதாவது பேசுவான். ஆனால் வந்து இவ்வளோ தெளிவாக நீட்டாக பேசுனது தான். நான் இதை வந்து அவனுடைய படத்துலேயும் அப்ளை பண்ணி பார்த்துக்கிறேன். நான் இங்கே பொம்மை நாயகி வந்து யோகி பாபு வேணும்னு கேட்குறப்போ நான்லாம் பேச மாட்டேன், நீயே போய் பேசிடான்னு சொன்னேன். ஏன்னா யோகி பாபு வந்து ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட்டு, நம்ம வந்து அவர் கூப்பிட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது, இல்லை போயிட்டு நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது. எப்பவுமே எனக்கு வந்து அந்த பிஸியான ஆர்டிஸ்ட்டுக்கு பின்னாடி போய் நிற்கிறது வந்து எனக்கு ஒரு ப்ரெஷர். எனக்கு நம்ம ஏன்னா வந்து ஃப்ரீயாக எடுக்கணும், எந்த ப்ரெஷரும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சினிமான்றது பயங்கரமான ஒரு ஆர்ட் இல்லை, அந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து நம்முடைய காலங்களை நினைத்து அதை வந்து காலியாக்க கூடாது அப்படின்னு நான் எப்போவுமே நினைப்பேன். அந்த மாதிரியான ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட் கூட போயிட்டு நின்று அந்த ப்ரெஷரை நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு தோணும் எனக்கு. நான் தான் அவன்கிட்ட சொன்னேன், இது யோகி பாபு கூட நீ போய் நின்று செய்ய முடியுமா யோசிச்சுக்கடா. இன்னொன்று யோகி பாபுக்கிட்ட நான் பேச மாட்டேன், நீ ஓகே பண்ணிட்டு வந்தேன்னா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் வந்து அவன் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி தான் யோகி பாபு உள்ளே வந்தார். அண்ட் வந்து யோகி பாபு ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு காமெடியனாக வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டர் அவர். ஆனால் வந்து பரியரும் பெருமாள் அவர் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அவருடைய நிறைய படங்கள், அவர் ஒரு காமெடி நடிகனாக இருந்தாலுமே பரியரும் பெருமாளில் மாரிசெல்வராஜ் அவர் ஹேண்டில் பண்ண விதம், அந்த ஆஸ்டைலிருந்து எல்லாத்தையும் மாற்றி அவர் ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேரக்டருக்கு பயங்கரமாக அவர் ஈடுகொடுத்து பண்ணியிருந்தார். அப்போ வந்து இந்த படத்தில் வந்து யோகி பாபுல பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் படம் பார்க்குறப்பவும் எனக்கு வந்து அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு, ரொம்ப சூப்பராக யோகி பாபு வந்து பண்ணியிருந்தார். அதில் வந்து ஷானோட செலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். இந்த டெக்னீஷியன்ஸ் அவன் சொன்ன இந்த டீம்ஸ் எல்லாமே வந்து நான் எதுலுமே தலையிடல. ஏன்னா எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, கதை படிக்க சில பேர்கிட்ட கொடுத்துருந்தேன். ஆனால் அவங்க வந்து கதையை பற்றி ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் தான் என்கிட்ட சொன்னாங்க. இந்த கதையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதை வந்து பண்ணுமா அப்படின்லாம் என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஆனால் நான் ஒரு முறை நான் படித்தேன், நான் படிச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, டெஃபினட்டாக இதை வந்து பண்ணோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ இது ஒரு சென்சிட்டிவான ஒரு கதை, சென்சிட்டிவான பிரச்சனையும் வந்து பேசுகிறோம் நம்ம, இதை ரொம்ப சரியாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது சென்சார் நிறைய பிரச்சனைகளை எழுப்பக்கூடும். அண்ட் வந்து ஆடியன்ஸும் இதை ரிசீவ் பண்ணுறது வந்து ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப சரியாக அதை ரிசீவ் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து கழிவிறக்கங்கள் மீது எனக்கு எப்போவுமே நம்பிக்கை இல்லை. கழிவிறக்கம் வந்து ஒரு விதமான ரசாயன உற்பத்தி, அது வந்து என்னென்னா ஒரு ரசிக்கக்கூடிய மனநிலை தான் அது கழிவிறக்கம். ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்றது வந்து ஹெல்ப் பண்ணுறது, அவன் கஷ்டத்தை பார்த்து ஹெல்ப் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு ரசிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். அப்போ கழிவிறக்கங்கள் மீது வர எந்த ஒரு பரிதாபமோ இல்லை ஒரு வெற்றியோ அது வந்து ஒரு சரியானதாக இல்லை அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அப்போ கழிவிறக்கம் பேசாத ஒரு படமாக இது இருக்கணும் அப்படின்னா ஃபேஸ் பண்ணணும், ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். அந்த ஃபேஸ் பண்ணுறதுக்கான எஃபர்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும், அதை வந்து கரெக்டாக நியாயமாக வந்து மக்கள்கிட்ட சொல்லணும். இது இப்படி தான் பேசணும் அப்படின்றத வந்து ஒரு லவுடாக நம்ம பேசியே ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய நான் நம்புகிற விஷயம். அதை வந்து இந்த படம் வந்து பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் அதுதான் இந்த படத்தோட கதை படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் ஷான்கிட்ட வந்து பேசினது. ஷான் வந்து அதில் வந்து எடிட்டர் செல்வா ரொம்ப முக்கியமான ஆள்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அவன் தான் வந்து பயங்கரமாக புஷ் பண்ணால் இது உண்மையிலேயே நல்லா வரும்னா அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சரியாக வந்துடுவாங்க, எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் கவலைப்படாமல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு செல்வா வந்து ஒவ்வொரு டைம்லேயும் வந்து இந்த படத்தை பற்றி எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை வந்து க்ரியேட் பண்ணிட்டே இருந்தார். சரி அதனால தான் சரி இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பண்ணுறப்போ ஒரு சில நண்பர்களை நான் வந்து இது கூட சேர்த்து வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இதில் வந்து முக்கியமாக வேலன் பாம்பேயில் இருக்கார் அவர். அவர் வந்து பரியரும் பெருமாளிலிருந்து அவர் சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து என்னுடைய படங்களுக்கு வந்து பண்ணுவார். அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார், அது திருப்பி கூட வந்து கேட்க மாட்டார். நம்ம படம் முடிச்சுட்டு நான் அடுத்த படத்துக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன். சரி நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லுவார். அந்தளவுக்கு என் மேலே வந்து பாசமும் நம்பிக்கையும் உள்ள ஆள். அந்த நம்பிக்கையை நான் இன்றைக்கி வரைக்கும் காப்பாற்றுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எந்த வகையிலும் தவறாக பயன்படுத்தாமல் அந்த நிதியை அடுத்த படங்களுக்கு, குறிப்பாக வந்து மோர் கமர்ஷியல் திரைப்படங்களுக்கு அந்த படம் அந்த மாதிரியான படங்களை வந்து பயன்படுத்தாமல் இது மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டிக் வேல்யூவை ரொம்ப
எடுக்க முடியாத இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம தான் எடுக்க முடியும் அப்படின்னு நம்புகிற திரைப்படங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் அது பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு வேலன் வந்து ரொம்ப முக்கியமான ஆள், பாம்பேயில் இருக்கார் அவர், அவர் ஒரு ரொம்ப முக்கியமான, அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வந்து இந்த படத்தோட சேர்ந்து என் கூட சின்ன கான்ட்ரிபியூட் பண்ண லேமல் அண்ணன், அவர் என்னோடய ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பாகல் மேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர்லேருந்து வர்றாரு, வெங்கல் பகுதியிலேருந்து. அவர் வந்து சினிமா ஆர்வத்தில் சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிருந்தாலும் தயாரிப்பில் உள்ள வரணும்னு சொல்லிட்டு ஆர்வம் வந்ததுனால அவரும் இந்த படத்தில் வந்து நான் அவரை சேர்த்துக்கிட்டார். இதுக்கு முன்னாடி வந்து குண்டில் வந்து என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணார். அண்டு யாழி ப்ரொடக்ஷன், குதிரைவால், நட்சத்திரம் நகருக்கு நாங்கள் சேர்ந்து பண்ணதுனால இப்போ நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன்னா இந்த படம் நிச்சயமாக நல்ல படமாக இருக்கும், நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நான் வந்து மனோஜ்கிட்ட பேசினேன். மனோஜ் வந்து அந்த கதையை கேட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நீங்கள் இருக்கிறீங்கன்னா நான் வரேன் அப்படின்னு சொன்னால் யாழி வந்து கூட சேர்ந்து இது நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு சின்ன படம் தான் இது வந்து, யோகி முழுக்க முழுக்க வணிகம் அப்படின்னா யோகி பாபு தான் இந்த படத்துக்கு. அவர் தான் வந்து அவர் முகத்தை வச்சு தான் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது வந்து ஒரு கமர்ஷியலாக மக்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்கணும்னா யோகி பாபு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து கொஞ்சம் விரிவடைஞ்சது. அப்போ யோகி பாபு அவர்களை சரியாக பயன்படுத்திக்கிட்டு இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நடுவில் வந்து நிறைய கொரோனா டைம் இருந்தது, எக்கச்சக்கமாக 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 2 வருஷமாக மாறிடுச்சு. நிறைய ப்ராசஸ் ஆக்சுவலி இந்த படம், இந்த படம் வந்து ஃபஸ்ட் ரிவ்யூவிங்கில் எனக்கு பிடிச்சதானா பிடிக்கலன்னு தான் நான் சொன்னேன். படம் பார்த்துட்டு வந்து இதில் நிறைய பிரச்சனை இருக்குது ஷான், இதை நம்ம வந்து ஒர்க் பண்ணணும்னு சொன்னேன். படம் எடுத்து இப்போ ஒரு படம் எடுத்து முடிச்சாச்சு, எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், இன்னும் நீ போய் ஷூட் பண்ணு, உனக்கு வந்து எனக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, நீ இதை சரி பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் செகண்ட் வியூவிங்லேயும் எனக்கு சில ப்ராப்ளங்கள் இருந்தது, நான் எடிட்டர்கிட்ட பேசினேன், அப்புறம் ஷான் கிட்டே பேசினேன், ஒரு பெரிய மன உளைச்சல், கிட்டத்தட்ட ஷான் ஒரு பெரிய மன உளைச்சல தான் இருந்தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது நிச்சயமாக ஷான் மேலே, ஒரு தனிநபர் மேலே எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஷான் கிட்டே நான் அதுவே சொல்லியிருக்கிறேன், ஷான் உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீலம் ப்ரொடக்ஷனில் இருந்து நம்ம ஒரு படம் பண்றோம்னா எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் இது வந்து நானா எடுத்துக்கிட்டது தான், இது வந்து யாராவது எனக்கு கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக இல்லை, நான் சில முன்மொழிகள் யோசனைகளோடு இருக்கிறேன். அண்ட் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி தான் ப்ராஜெக்டை பண்ணணும், இப்படி டிசைன் பண்ணணும், இப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். குறைந்தபட்சம் எனக்கு இருக்கிற இந்த சமூகம் எனக்கு என்ன கொடுத்ததோ நான் அதை சரியாக திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். அப்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே இந்த படத்தை நான் எப்படியாவது வந்து ஃபிட் பண்ணும் அப்படின்னு நான் நினச்சேன் நான். அப்போ ஷான் கிட்ட சொல்கிறப்போ கிட்டத்தட்ட கிளைமேக்ஸே வந்து மாற்றக்கூடிய ஒரு டிஸ்கஷனாக இருந்தது, ஆனால் ஷான் அதை பயங்கர சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கிற அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடைசி விவங்க படம் பார்த்துட்டு உண்மையிலேயே வந்து ஒரு சம ஒர்க்கை வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து தந்திருக்கு அப்படின்ற ஒரு பெரிய பெருமை எனக்கு வந்து இருக்குது சார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து. என்னென்னா சி, இன்றைக்கி வந்து சின்ன திரைப்படங்களை வந்து விற்கிறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு டைமில் டக்குன்னு வந்து சினிமாவே டேர்ன் ஆச்சு, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் சின்ன படங்களுக்கு ஒரு மவுஸ் கிரியேட் ஆச்சு. சின்ன படங்களை வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்கின ஒரு டைம் இருந்தது, ஒரு பீரியடு ஒன்றும் இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இன்றைக்கி சின்ன படங்களை ஓடிடி பிளாட்ஃபார்ம் விற்கவே முடியாது, ஏன்னா வந்து ஒரு இப்போ நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், இல்லை அமேசானாக இருக்கட்டும், இல்லை எந்த பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும், 1 வருஷத்துக்கு ஒரு 12 படம் 20 படம் வாங்குறான்னு வச்சுங்களேன், அந்த 20 படம் பெரிய நடிகர்களோட படம் தான், பெரிய படங்கள் தான். அப்போ அந்த சின்ன படங்களை எத்தமேட்டு ஃபிட் பண்ணுறது அப்படின்றது வந்து அவங்களால வந்து முடியல. அவங்க அவங்க ரொம்ப இங்கே இருக்கிற ஹாட் ஸ்டாராக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கிற நிறைய சேனல்ஸ்களாக இருக்கட்டும், சின்ன படங்களில் வாங்குறதில்ல, பார்க்கறதில்ல, அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணுறதில்ல வந்து இங்கே வெளிப்படைத்தன்மையே இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நீலம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்காது, ஏன்னா வந்து இப்போது எனக்கு சில இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால என்னால் ஈஸியாக ரீச் பண்ண முடியுது. ஆனால் நிறைய இளம் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு படம் எடுத்துகிட்டு அதை விற்கிறது இருக்குதுல்ல, தியேட்டரில் கொண்டு போகிறதே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. தியேட்டரில் ரிலீஸே பண்ண முடியாது, சின்ன படங்களில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன்ஸ் கிடையாது, சின்ன படம் அனௌன்ஸ் பண்ண முடியாது. ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட வந்து 70-80 லட்சம் ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அட்லீஸ்ட் வந்து தெரிகிற மாதிரியாவது ஒரு ரிலீஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஆனால் அப்படி ரிலீஸ் பண்ணியுமே நமக்கு வந்து தியேட்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஸ்க்ரீன்ஸ் கிடைக்காது, காலையில் 10 மணி ஷோ கொடுப்பாங்க, இல்லைனா வந்து படமே பார்க்காத தியேட்டர்களில் நம்ம வந்து கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வந்து சின்ன படங்கள் இருக்குது ரிலீஸில். ஆனால் இதே ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரீச்சே பண்ண முடியாது, நீங்கள் அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஃபோரமே இங்கே கிடையாது இங்கே தமிழ் சூழலில். இன்றைக்கி இங்கே நிறைய பெரிய தயாரிப்பாளர் இருக்காங்க, இவங்கெல்லாம் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களான்னா டெஃபினட்டாக அதுவும் வந்து பெரிய சிக்கலாக இருக்குது. ஏன்னா அவங்க படங்களில் விற்கிறதே இங்கே பெரிய போராட்டமாக இருக்குது, ஏன்னா ஓடிடியில் விற்றா தான் அதுக்கப்புறம் தியேட்டருக்கே கொண்டு போக முடியும். ஓடிடியில் விற்றா தான் நம்ம போட்ட காசு ஓரளவுக்கு வரும் வந்தால் தான், ஆனால் அதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியது ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு படம் முடித்து கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு படத்தை ஸ்க்ரீன் பண்ணி காட்டுறதுக்கு அவங்களுக்கு.
அதுக்கு வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு. அப்போ படம் பார்த்துட்டு அவன் தான் ஃபஸ்ட்டு ரிவியூவர். அவன் படம் பார்த்துட்டு அவன் வேணான்னு சொல்லிட்டு போவான். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த வேணான்னு சொல்லிட்டு போகிறது வந்து பல ஓடிடி நிறுவனங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்போது வந்து முன்னாடி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறப்ப டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படம் பார்த்து படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுல வந்து இப்போ ஒரு குரூப் பார்த்துட்டாங்கன்னா படம் நல்லாருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் ரிலீஸ் பண்ணுற முடியும்னு ஏதோ ஒன்று சின்னதாக இருந்தது. தேட்ரு என்னை பொறுத்த வரைக்கும் தேட்ரு தான் வந்து பயங்கர ஜனநாயகம் பூர்வமான ஒரு மீடியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஓடிடி வந்து அவ்வளோ ஈஸியானது கிடையாது. பயங்கரமாக இன்றைக்கி வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு படத்தை விற்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஆனால் இப்போ என்ன மாதிரியான ஆட்களால் விற்றுற முடியுது. ஆனால் நிறைய பேரில் விற்கும்போது நான் நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டே வந்து நான் டிமாண்டாகவே வச்சேன். நான் ஒரு முறை மீட்டிங் நடக்கிறப்போ அபிஷேக் கிட்டே வந்து நான் டிமாண்ட் பண்ணேன், இன்றைக்கி பெரிய படங்கள் நீங்கள் எல்லாருமே வாங்குறீங்க, ஆனால் சின்ன படங்களை ஏன் நீங்கள் வந்து வாங்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு நீங்கள் இங்கேயே ஒரு பார்ட்னர் மாதிரி யாராவது செட் பண்ணிவிட்டு நல்ல படங்களை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கொடுத்தாங்களா நீங்கள் வாங்கலாம்ல அப்படின்னு நம்ம நான் கேட்டேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கான ஐடியாவே எங்ககிட்ட இல்லை, அந்த ஃபண்டிங் எங்ககிட்ட கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த இவ்வளோ படம் இவ்வளோ ஃபண்டிங் இதுதான் எங்களோட டார்கெட், இதில் சின்ன படங்கள் வந்து சுத்தமாக காணாம. அப்போது இவ்வளோ சிக்கல் இருக்கிற டைமில் தான் இப்போ இந்த மாதிரியான படங்கள் நம்ம வந்து எடுக்கிறோம். இப்போ இப்படி போகிற திரைப்படங்கள் வந்து மக்களுடைய ஆதரவு சின்ன படங்களுக்கு இருக்குதான்னா மக்கள் வந்து பெருசாக இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து ஆதரவு காட்டுறதில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் வெளியான லவ் டுடே தவிர்த்து ஒரு குறைந்த பட்ஜெட்டில் உருவான படங்களில் பார்த்திங்கன்னா வந்து சிறிய படங்கள் வந்து ரிலீஸ் பண்ண அமௌண்ட்டே வந்து நமக்கு வந்து திருப்பி வர்றதில்லை. அந்தளவுக்கு வந்து பெரிய சிக்கல் இருக்கிற ஒரு தமிழ் சூழலில் தான் இப்போ இந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி சிக்கல் இருக்கிற ஒரு இப்போ என்ன சொல்கிறது பல வகையான திரைப்படங்கள் எடுக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ண அந்த மாதிரி சிக்கல் இருந்தாலுமே கூட நீலம் ப்ரொடக்ஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து இந்த சோஷியல் இஷ்யூஸை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணும். அண்ட் வந்து ஆர்டிஸ்டிக் ஃபிலிம்ஸை வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இங்கே தமிழ் சூழலில் மட்டும்தான் மெயின் ஸ்ட்ரீமோடு இணைந்திருக்கிற ஒரு ஆர்டிஸ்டிக் சூழல் இருக்குது. மற்ற எல்லா இடங்களையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜானரே தனியாக இருக்கும். அப்புறம் ஆர்ட் ஹவுஸ் மூவின்னா தனியாக தான் இருக்கும். அண்ட் வந்து கமர்ஷியல் மூவிஸ் தனியாக இருக்கும். ஆனால் ஆர்ட் ஹவுஸ் மூவிக்கு ஒரு தனி வேல்யூ இருக்கும் மற்ற இடத்துல. இங்கே வந்து என்னென்னா ஆர்ட் ஹவுஸ் மூவியோட வேல்யூ வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவோட வேல்யூவோட மிக்ஸ் ஆகிருக்கிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியாக தமிழ் இண்டஸ்ட்ரி நான் வந்து பார்க்குறேன். அப்படி இருந்த சூழலில் இன்னைக்கு சரி சின்ன படங்களுக்கான வரவேற்பு மக்களிடையே குறைந்து வருவதற்கு டெஃபினட்டாக இன்றைக்கி இருக்கிற இந்த டிஜிட்டல் இந்த படங்கள்லாம் ஓடிடியில் வரும் பார்த்துடலான்ற ஒரு நம்பிக்கை தான். ஆனால் நிறைய திரைப்படங்கள் ஓடிடிக்கே போக முடியாத சூழல் இருக்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த நிலைமையில் தான் பொம்மை நாயகி மேலான படங்களில் வந்து பெரும் நம்பிக்கையில் நம்ம வந்து எடுக்கிறோம். டெஃபினட்டாக இது வந்து மக்களுக்கு பிடிக்கும், மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும், ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துலான்னு சொல்லிட்டு முழு மூச்சாக வந்து இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த படத்து மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் அண்ட் ஆக்டர்ஸ் என்ன எல்லாருமே செம சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. மியூசிக் வந்து ரொம்ப செம சூப்பராக பண்ணிட்டார். இப்போ அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாண்டிங் இருக்கும் உங்களுக்கு. அண்டு மியூசிக் வந்து அவ்வளவு மெனக்கெட்டிருக்காங்க. அண்டு ரூபனுடைய சவுண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. அண்ட் எடிட்டர் செல்வாவுடைய வேலை பார்க்கணும். நீங்கள் இந்த படத்தோட ரிதமை சரியாக புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. செல்வாவுக்கும் ஷானுக்கும் தான் நிறைய ஃபைட்டே நடந்திருக்கு எடிட்டிங்கில். அண்டு வந்து அது எல்லாமே ஒரு சரியான இடத்துக்கு தான் வந்திருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜெயரகோட ஆர்ட் டைரெக்ஷனாக இருக்கட்டும், அண்ட் வந்து விஷுவலாக வந்து ஆரோக்கியராஜோட விஷுவல் வந்து செம சூப்பராக அதிசயராஜோட விஷுவல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எனக்கு என்ன வந்து ஒரு நல்ல டீம் நம்ம செட் பண்ணிட்டோன்னா அந்த படம் வந்து சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஒரு கதை அந்த கதை ஒரு நல்ல கதையாக இருந்ததுன்னா அந்த கதை சரியான நபர்களை அது உள்வாங்கிக்கும், கரெக்டாக செட் பண்ணும், அதை நம்ம சரியாக ஸ்டேஜ் பண்ணாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் அந்த வகையில் ஒரு நல்ல அற்புதமான டெக்னீஷியன்களை கொண்டிருக்கு, நல்ல நடிகர்களை கொண்டிருக்கு. அண்டு நிச்சயமாக யோகிபாவோட நடிப்பு, அந்த ஸ்ரீமதியோட நடிப்பு, அண்டு சுபத்ரா இவங்க எல்லாருமே வந்து இதில் பேசப்படுவாங்க. ஹரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படத்தில் வந்து வந்திருக்கலாம். நிறைய பேர் சின்ன சின்ன கேரக்டரில் செம சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது யோகிபாவோட நடிப்பில் அவரோட நடிப்பில் வந்து ஒரு வேற ஒரு பரிணாமத்தை காட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது வந்து நிச்சயமாக பரியரும் பெருமாளோடைய எக்ஸ்டென்ஷனாக தான் நான் வந்து பார்க்குறேன். பரியரும் பெருமாளில் வந்து யோகி பாபு ஒரு கேரக்டர் இருந்தார்ல, அந்த கேரக்டருடைய ஒரு நீட்சி தான் அதோட தொடர்ச்சி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இந்த யோகி பாபு இந்த படத்தில் முழுசாக பண்ணியிருக்கிறது. அண்ட் வந்து இதில் இந்த படம் செய்திருக்கிறது ரொம்ப நியாயமான விஷயங்களை வந்து பேசி அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம். அந்த ட்ரையை தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷன் வருகிற படங்களாக இருக்கும், என்னுடைய படங்களாக இருக்கும், சிறந்த விமர்சகர்களாகவும் சிறந்த நண்பர்களாகவும் என்னுடைய படங்களை தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒரு டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணி ஒரு சரியான வழியில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு விவாதமாக மாற்றி வச்சு கொண்டிருக்கிற ஊடகத்துக்கும் மற்ற பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
ஏன்னா இது நீங்கள் இல்லைன்னா இது வந்து இவ்வளோ பெருசாக மாறாது, நீங்கள் தான் இதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவீங்க அப்படின்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் வந்து நீலம் ப்ரொடக்ஷனுடைய ஒர்க்கர்ஸு, நிர்வாகத்தில் பணிபுரிந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பிஆர்ஓ குணாவுக்கு என்னுடைய நன்றி. அண்டு நிச்சயமாக இந்த படம் உங்களை மகிழ்வுக்கும் ஒரு சரியான ஒரு எண்ணத்தை, ஒரு குழந்தைகள் மீது இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பார்வையை நம்ம வந்து சரியாக நம்மளை வந்து வழிநடத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெய் பீம், நன்றி.